ஒரு ரெண்டு பிரச்சனை அவனுக்கு இன்னைக்கு காலையில் இப்ப பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியல, நம்ம ஆளு எவ்வளவு எவ்வளவு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, செய்தி தொலைக்காட்சியில வருது, தமிழ்நாடு அரசு போட்டதுல பாட புத்தகம், பிள்ளைகளுக்கு இலவசமா கொடுக்கிற பாட புத்தகம், அந்த புத்தகத்தின் பெரிய தலைப்பு அட்டையை வந்து தால் தட்டுகளா மாத்தி ஆந்திர உணவு வந்து பயன்படுத்து, அது அந்த தால் தட்டுகளை புத்தகத்தை பயன்படுத்தி அப்படியே குப்பை தொட்டியில் போட்டதை படம் எடுத்து காட்டுறாங்க. இந்த புத்தகம் எப்படி ஆந்திராவுக்கு போச்சு, யாருக்கு யாரு இதுக்கு பதில் சொல்றது, யார் பதில் சொல்லு, எப்படி இருக்க பாருங்க, என்ன நடந்துகிட்டு இருக்க பாருங்க, புதுசு புதுசா பிரச்சனை வரும். நான் தான் சொல்றேன், தமிழர்கள் கால்பந்தாட்ட வீரனின் இருக்கு, கால்பந்தாட்ட வீரனின் காலில் சிக்கிய பந்து போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்க அடிப்பான் அங்க ஓடும், அங்க அடிப்பான் இங்க ஓடும், அங்க அடிப்பான் இங்க ஓடுவான், அப்படி ஓடிக்கொண்டிருக்காங்க. வாழ்நாள் முழுதும் பிரச்சனைகள் அவர்களை துரத்திக் கொண்டே வருகிறது. எத்தனை பிரச்சனை, ஏதாவது ஒன்று தீர்க்கப்பட்டிருக்குதா, முற்று வைக்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நேற்று பாக்குறேன் காலையில தொலைக்காட்சியில செய்தி, அவர் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க, ஐயா மதிப்பிற்குரிய நம்ம ஐயா என்ன பேசிருக்காங்க, தமிழ் வழக்காட்டு மொழியாக வர வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும். இதெல்லாம் யார் பேசணும், இனிமேல் ஆட்சிக்கு வரப்போற நாங்க பேசணும். ஐந்து முறை முதல்வராக இருந்து ஆட்சி செய்த நீங்களும் உங்க அப்பாவும் பேசக்கூடாது. 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் இருந்த நீங்கள் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் இந்திய பெருநாட்டின் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற நீங்கள் இப்போது பேச காரணம் என்ன, எப்படி இருக்கு பாருங்க. இந்த மக்களின் மறதியை மூலதனமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள், உங்களுக்கு மறதி இருக்கலாம், உங்க அப்பா பேர் கட்சி பேரை எழுதி வச்சு பிடிப்பீங்க, எங்களுக்கு மறதி இல்லை, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நினைவில் வச்சுட்டு பேசணும். நீங்க துணை முதல்வர், உங்க அப்பா முதல்வர், இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம், என் தம்பிமார்கள் பகத்சிங் தலைமையில் பல நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் முன்னெடுத்தார்கள் பட்டினி போராட்டம். அன்னைக்கு மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நீங்கள், உங்கள் கட்சி, உங்கள் ஆட்சி. அன்னைக்கு தமிழ வழக்காடுகிற உரிமையை பெற்றுத்தர முடியல, உங்களால பெற்றுத்தரல, சட்டமேற்றினர். தமிழ வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையில சட்டமேற்றினார்கள் வைப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள், அந்த சட்டத்தை முன்னகர்த்தினார். அது இந்திய குடியரசுத் தலைவரின் கையெழுத்திருந்தால்தான் அது செயலாக்கம் தரும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, 2 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியவர்கள் இவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிபா பாட்டி அம்மையாரை வந்து அங்கு குடியரசுத் தலைவராக தேர்வு செஞ்சு இவங்கதான் வாக்கு செலுத்தினாங்க. பிறகு வந்து ஐயா பிரணாப் முகர்ஜிக்கு இவங்கதான் வாக்கு செலுத்தினாங்க. ஒரு குறைந்தபட்ச தேவையின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வச்சு நீங்க வந்த பிறகு தயவு செய்து இந்த தமிழில் எங்கள் தாய் நிலத்தில் நீதிமன்றங்களில் வழக்காடு உரிமை எங்களுக்கு வேணும், அதுக்காக நீங்க கையெழுத்திட்டு கொடுங்கள் என்று குறைந்தபட்ச அழுத்தத்தை கூட கொடுக்கல. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஏமாச்சு. ஆட்சி மொழியா வரணுமா, வழக்காட்டு மொழியா வரணுமா, எப்ப வருது, எப்ப வருது, அதை ஆக்குவோம், ஆட்சி மொழியா ஆக்குவோம், அதை நாங்க வந்து ஆக்குறோம். நீங்க வீட்டுல அரிசி இருந்தா போட்டு உடையில போட்டு ஆக்குங்க, தோங்குறீங்க. வேடிக்கை ஒவ்வொன்றும் புதுசா. கமலஹாசன் அவர்கள் ஊழலை எதிர்த்து பேசிட்டாரா, நேத்தான் ஊழல் ஒண்ணு வந்த மாதிரி, என்னைக்கு திமுக ஏறிச்சோ அன்னையிலிருந்து வந்துச்சு ஊழல், ஊழலை உருவாக்கி ஊழலை உற்பத்தி செய்து ஊழலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா ஆண்ட 5 ஆண்டுகால ஆட்சியில தணிக்கை குழுக்கு மேல இன்னொரு தணிக்கை குழு போட்டு இந்த படத்துக்கு வரிவிலக்கு கொடுக்கலாமா என்று பார்வைக்கு ஒரு குழுவை போட்டு உங்களுக்கு வரிவிலக்கு தர 1 கோடி கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 60 லட்சம் கொடுங்க வசூலித்துக் கொண்டிருந்தார். அன்னைக்கு ஒருத்தரையும் எழுத்து பேசல, எழுத்து பேசுற ஒரே ஆள் நான் தான். திடீர்னு திடீர்னு ஊழல் வந்துச்சா, அத உடனே கமல் சொல்வதற்கு நான் ஆதரவு. இந்த கலவாணி பைய தாலியத்துக்கு ஓடும் போது மக்கள் திறந்து ஓடுவான், அதுக்கு ஒண்ணு திருட்டு பைய அந்த சந்திர ஓடி பின்னுக்கு வந்துட்டு ஆமா ஓடுறான் ஓடுறாமா, அந்த மாதிரி யாரு பேசுறதுன்னு இருக்குல்ல, யாரு எதை பேசுறதுன்னு இருக்கு. சாம ஓரமா உட்கார்ந்தோம், திடீர்னு திடீர்னு தம்பி சொன்ன மாதிரி கூறுவார் இருந்துச்சு, 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்துருக்காங்க. சாந்து செட்டி பொக்கலின வச்சு அள்ளி போடுது,
இப்ப இந்த அரசு குடிமராமத்து பணின்னு சொல்லி கொடுத்துருக்கு. என் தம்பி ஒருத்த நாட்டுல என் தம்பி என் கட்சி புள்ள கந்தசாமி தூர்வாரிக்கிட்டான், மக்களுக்கு மண்ணள்ளி கொடுக்குறான். அப்ப 100 நாள் வேலை திட்டுக்கிற ஆத்தா மாதிரி எல்லாம் இந்த சின்ன தப்பரித்த மாதிரி எல்லாம் ஓடி அந்த நான் அப்படி பாரு விட்டுக்கிட்டு வந்து 2 மாசமா தண்ணி இல்லையாப்பா, குடிக்க 2 மாசமா தண்ணி இல்ல, ஏதாவது பண்ணி விட. எல்லா ஊர்லயும் அதுல கேக்குறேன், 2 மாசமா வரல, 10 நாளா வரல, 20 நாளா தண்ணி இல்ல, குடிக்க 2 மாசமா தண்ணி இல்ல. அந்த அம்மாட்ட கேட்டேன், இதுக்கு யாரு காரணம்? ஆண்டவன் காரணம் இல்ல, நம்மள ஆண்டவங்க காரணம். என் தம்பி தூர்வாரான்ல அந்த ஏரி 183 ஏக்கர், இப்ப வெறும் 83 ஏக்கர் தான் இருக்கு. 100 ஏக்கர் யாருக்கு இருக்கு? சுவாக இங்க பாரு அங்க பாரு. இந்த 83 ஏக்கரை தூர்வாரவன் அறந்து பார்த்தா என் உயரத்துக்கு மண்ணை எடுக்கிறான்னா 150-200 ஆண்டுகளா தோண்டல. நேற்று பேர் இந்த ஊழல்வாதிகளை உங்களை இந்த லஞ்சவாதிகளை எல்லாம் நாங்கள் குளத்தை மட்டுமல்ல இந்த ஊழல்வாதிகள் லஞ்சவாதிகளையும் தூர்வாருகிறோம் ஐயா சார். நான் அதனாலதான் நாங்கள் உங்களையும் சேர்த்து தூர்வாருகிறோம். என்ன நினைச்சுக்கிட்டாங்க தெரியுமில, இப்படி பேசி தங்களை நேர்மையாளர்கள் போல மனித புனிதர்கள் போல காட்ட முயற்சிப்பது கால கொடுமை. கிடைத்தின்னு எதையாவது பேசிவிட்டு நமக்கு ஒரு சிரிப்பாய் பாதா சீரியஸா போயிருந்து தப்பு ஒரு காமெடி வந்து பண்றாங்க. இந்த நாராயணசாமி வந்து ஆட்சியே செய்ய விடாம ஆளுநர் துணை ஆளுநர் படுத்துறாங்களே, படுத்துவாங்கல்ல கதாநாயகன் இருந்தா ஒரு வில்ல இருக்கணும். இது ஒரு புதுசா படையப்பால பெண் வில்லு மாதிரி, இது ஒரு பெண் வில்லி போட்டிருக்க. காங்கிரஸ் நிம்மதியா ஆட்சி செய்ய விடுறதுக்கா பாரதிய ஜனதா ஆளுநர் போட்டிருக்கு? எதுக்கு போட்டிருக்கு? என்ன தேவை குடைச்சலை கொடுத்து காலி பண்ணி ஆளை இது பண்ணி என்ன தேவை பண்ணி விடுவோம், அதுக்குதான் வேலை.